வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். கொங்கண சித்தர் ஜீவசமாதி. இந்த கொங்கண சித்தரனுடைய ஜீவசமாதி பற்றி பல கருத்துகள் விளங்கி வருகிறது. கொங்கண சித்தர் பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் சமாதியாக இருக்கார். அதுவும் திருப்பதியில் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் சமாதியாக இருக்கார். புஷ்பகர்ணி குளத்தில் 8வது படியில் சமாதியாக இருக்கார். மேலும் பாவநாசம், திருப்பதியிலேருந்து பாவநாசம் போகிற வழிய, திருமலையிலேருந்து பாவநாசம் போகிற வழியில் ஜீவசமாதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொங்கணர் வாழ்ந்த இடமான பொன்னூதி மாமலை என்று சொல்லக்கூடிய ஊதியூர் மலையில், காங்கேயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய, தாராபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஊதியூர் மலையிலையும் சமாதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் எது உண்மை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கொங்கண சித்தர் அப்படிங்கிறவர் போகருடைய சீடர். இது எல்லாருக்கும் தெரியும். போகர் மிகப்பெரிய சித்தர்களில் ஒருவர், போக மாமுனிவர். அவர் பழனியில் ஜீவா சமாதியாக இருக்கார். அவர் பிரதிஷ்டை செய்த நவபாசான சிலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அவர் செய்த தசபாசான சிலை அப்படிங்கிறது 10 பாசானங்களை கொண்டு செய்த பூம்பாறை கிராமத்தில் கொடைக்கானலுக்கு மேலே இன்றைக்கும் அது பெரிய அளவில் சொல்லப்பட்டு வருது. அவருடைய சீடர் தான் இந்த கொங்கணர். இவர் கொங்கண தேசத்தில் பிறந்ததுனால இவர் கொங்கணர் அப்படின்னு போகிறாரா அழைக்கப்பட்டார். ஆசாரி குலத்தை சேர்ந்தவர். இரும்பு களம் செய்வது இவருடைய குலத்தொழிலாக இருந்தது. கொங்கணரை பற்றிய நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தவத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது ஒரு கொக்கு எச்சம் அவர் மீது படும்போது அவர் சினம் கொண்டு பார்க்க அந்த கொக்கு எரிந்து விழுந்தது அப்படின்னு சொன்ன கதையை எல்லோருமே கேட்டிருப்பீங்க. அதே போல் பசியால் போகும் பொழுது அந்த பெண்மணி பார்க்கும் பொழுது இவர் கொக்கென்று நினைத்தாயா கொங்கணரே என்ற கேள்வியும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கதைகளை பேசிகிட்டு இருந்தால் நிறைய நேரம் பிடிக்கும். நம்ம அவருடைய ஜீவ சமாதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். கொங்கணருடைய குரு போகர் அவர் பார்த்திங்க அப்படின்னா பழனிமலையில் வாழ்ந்திருக்காரு. அங்கே ஜீவசமாதியாக இருக்கார். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஊதியூர் மாமலை, பொன்னூதியூர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் அவர் வாழ்ந்ததற்கான நிறைய சாத்தியக்குறிகளுக்கு அங்கே நிறைய ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து தவம் செய்திருக்காரு. அவர் தங்கியிருந்த குகையும் அங்கே இருக்கிறது, தவம் செய்த இடமும் அங்கே இருக்கிறது. அவருடைய சீடரான செட்டித்தம்பிரான் அவருடைய சமாதியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வழிபட்ட உத்தண்ட முருகனுடைய கோயிலும் அங்கே இருக்கிறது. நிறைய பேர் அங்கே வந்து கொங்கணர் ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர் வாழ்ந்த இடம் அந்த ஊதியூர் மலையை தவிர அங்கே அவருடைய ஜீவசமாதி இல்லை. அவருடைய ஜீவசமாதி திருப்பதியில் தான் இருக்குது. அதை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த லைன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போகருடைய சீடர் கொங்கணர், கொங்கரனுடைய நண்பர் பார்த்திங்கன்னா அங்கே ஊதியூர்லேருந்து கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை, உலக பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோயில். ஏன்னா அங்கே ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குது. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமியே மக்களுடைய கனவுல வந்து என்ன பொருள் வைக்கணும்னு சொல்வார். அந்த வீடியோவும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அங்கே சிவவாக்கியர் இருக்கார். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா சென்னிமலை. சென்னிமலை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பின்னாக்கீசர் சித்தர். அப்படியே இந்த சித்தர்கள் வந்து ஒரு வழித்தொடராக அப்படியே இருக்காங்க. இந்த மலைகளுக்கெல்லாம் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இன்றைக்கி நம்பப்படுது. நீங்கள் சென்னிமலை போனீங்க அப்படின்னா பின்னாக்கீசருடைய சமாதிக்கு பின்னாடி அவருடைய சுரங்கம் கீழே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மால சிவன்மலையிலையும் அவர் ஒரு தவம் செய்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்கிறது, சிவவாக்கியர் தவம் செய்த இடத்துல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊதியூர் மலையில் கொங்கணர் தவம் செய்த இடத்துலையும் அங்கே ஒரு குகை இருந்தது. நான் சின்ன வயதாக இருக்கும்போது கூட அந்த குகைக்குள்ளே நிறைய ஆடு மாடுகள் போய் இறந்து விடுகிறது அப்படிங்கிறதுனால அந்த குகையை மூடிட்டாங்க. இப்படி கொங்கண சித்தர் வாழ்ந்த இடங்கள் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககுரி பேராட்சியில் இருக்கக்கூடிய இடைப்பாடி செல்லக்கூடிய வழியில் 4 மலைத்தொடர்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பெருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் கொங்கண சித்தரனுடைய குகையாக சொல்லப்படுகின்ற ஒரு குகை இருக்குது. அந்த இடத்துல சித்தர் பல ஆண்டு காலம் இருந்து அங்கேயும் தவம் இயற்றியதாக கூறப்படுகிறது. அவர் ஊதியூர் மலை, வையப்ப மலை, அளவாய் மலை போன்ற பல இடங்களில் அவர் இருந்து தவம் செய்திருக்காரு. இந்த குகையில் மேற்கூரையில் பார்த்திங்கன்னா 2500 வருடங்கள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே ஒரு
யோக முத்திரையில் ஒரு ஓவியம் இருக்குது. அதில் ஒரு சித்தர் ஒருவர் பார்த்திங்கன்னா பத்மாசனம் இட்டு தவநிலையில் அமர்ந்த நிலையில் ஒரு ஓவியம் காணப்படுது. இந்த ஓவியம் கொங்கண சித்தர் அப்படின்னு நம்பப்படுகிறது. இப்படி பல இடங்களில் கொங்கண சித்தர் தவம் செய்திருக்காரு, பயணிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொங்கணரினுடைய குருவான போகரவர் சிறந்த அம்பிகை பக்தராக இருந்த கொங்கணருக்கு அதை வழிபடக்கூடிய முறைகளையும் மந்திரிகளையும் போகருக்கு வந்து கொங்கணர் வந்து உபதேசித்திருந்தார். அதன் காரணமாக போகருடைய ஆணைக்கிணங்க கொங்கணர் பார்த்திங்கன்னா திருமலைக்கு செல்கிறார். இதை பற்றின குறிப்புகள் பார்த்திங்கன்னா திருமாளிகை தேவரிடம் சமயம் மற்றும் நிர்வாண தீட்சை பெற்ற பின்பு திருவேல்மலை இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருவேல்மலை அதாவது திருவேல் இடம், திருவேங்கடம், வேலுடைய ஈஸ்வரன் வெங்கடேஸ்வரன், வெங்கடம் ஸ்தலம் பதி வெங்கடாச்சலபதி. இந்த பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் போடக்கூடியது அந்த திருமலையில் இருக்கக்கூடியது பெருமாளா அல்லது முருகனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா போகரினுடைய குறிப்பில் வந்து எழுதப்பட்டிருக்கு. கொங்கணர் கொங்கண தேசத்திலிருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய குறிப்பு அவருடைய போகரனுடைய குறிப்பில் எழுதப்பட்டிருக்கு. அங்கே பல மகிமைகளை பலவிதமான சித்துக்கள் மகிமைகளை எல்லாம் செய்து கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு திருப்பதியில் ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கொங்கண சித்தரனுடைய ஜீவசமாதி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி இப்போ சமாதியானாரே அவர் வந்து சொல்லியிருக்கார். அவருடைய காணொலியும் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வயதிற்கு 50 வருடத்திற்கு முன்னால் செல்லும் பொழுது திருப்பதியினுடைய மேல் சுவர் முழுவதுமே சிவலிங்கங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அதே போல் மூலவரினுடைய கதவு, திருப்பதி வெங்கடாச்சலபதி நம்ம இன்றைக்கி வழிபடுறோம் இல்லையா, மூலவரினுடைய கதவில் கொங்கண சித்தரனுடைய படம்தான் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் நேரில் பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதே பெருமாள் கோயில் ஊர் ஃபுல்லாக இருக்குது, எங்கன்னா அந்த கூட்டம் போதா, ஸ்ரீரங்கத்தை விடுவா திருப்பதி பெருசு. உலகத்திலேயே இருக்கிற கோயில்லையே பெரிய கோயில் இருக்கிறன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் ஐயரா அந்த தூணில் சாஞ்சம் கிடக்கிறான், பாவம் ஜனம் வராது. திருப்பதியில் நிற்கையே நேரம் இல்லாத அலையிறான். சின்ன கோயில் திணிக்கும், பெரிய கோயில் இன்னும் இல்லை திருப்பதி, மலை தான் பெருசு. கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கோவில் தான், இன்றைக்கி விரிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சித்தர்னுடைய பவர் அங்கே வேலை செய்யுது. அது பல பேருக்கு நன்மையை கொடுக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் சொல்லி கூட்டம் குவிஞ்சு போச்சு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக உலகத்திலேயே ரோமில் இருக்கிற சர்ச்சு தான் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய திருப்பதி. காரணம் அந்த பவர். அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த கொங்கணவர் அவர் போகருடைய சீடர். ஒரு கோவில்கள் அடையாளம் இருக்குது. பெருமா கோவில்களுக்கு போனீங்கன்னா அந்த பெருமா கோவில் காம்பவுண்டை சுற்றி மேலே காம்பவுண்டை சேர்த்து மேலே ஆழ்வார்கள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிவன் கோயில் போனீங்கன்னா சிவன் கோயிலை சுற்றி நந்தி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சில அந்த கோயிலினுடைய அடையாளங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே நான் திருப்பதிக்கு போகும்போது நந்திங்கள் இருந்தது அந்த கோவில் மேலே காம்பவுண்டு மேலே. அந்த கோயிலினுடைய மூலஸ்தான கதவு இருக்குது, அந்த கதவில் ஒரு பித்தளை தகடு, அந்த தகட்டுலேயே கொங்கண ஒரு சிலை தான் வடிச்சிருக்கும். இது தமிழா தெலுங்கா அப்படி இல்லை, தமிழ் தெலுங்குன்றது அது மொழி. கடவுளுக்கு மொழி கிடையாது, கடவுள் வழிபாட்டுக்கு மொழி கிடையாது. ஜீவசமாதி, கொங்கண சித்தரனுடைய ஜீவசமாதி பெருமாளினுடைய திருவடிக்கு கீழே இருக்குது அப்படின்னு அந்த காணொலியில் சொல்கிறாரு. கொங்கண சித்தரனுடைய ஜீவசமாதி பார்த்திங்க அப்படின்னா பெருமாளினுடைய
கருவறையில் தான் அந்த ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியை 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பக்தர்கள் அனைவருமே வழிபடக்கூடிய அளவில் அதை வைத்திருந்தாங்க. எல்லா பக்தர்களுமே அங்கே அந்த கொங்கண சித்தனுடைய சமாதியை தரிசனம் செய்துட்டு அங்கே பூஜைகளும் ஆராத்தியும் எடுக்கப்பட்டு வந்தது. அது எல்லாருமே அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க ஒரு 60-65 வருடத்துக்கு முன்னால். அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, என்டி ராமாராவ் முதல்வராக இருந்தபோது கொங்கணரினுடைய அருள் கடாட்சியம் எங்குமே போய்விடக்கூடாது, எங்குமே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பொதுமக்களினுடைய தரிசனத்திற்கு முதல் முறையாக அது மறைக்கப்பட்டது. அப்படி மறைக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய ஆட்சியும் சரி, அவருடைய ஆயுளும் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, பக்தர்களை பெரிதாக அனுமதிக்கலினாம் கூட இப்போவும் கூட அங்கே வெகு ஜோராக பூஜை நடைபெற்று வருது. ஆனால் யாருமே பார்ப்பதற்கும் அனுமதி கிடையாது, ஆனால் பூஜை நடைபெற்று வருவது உண்மை. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி மூலஸ்தான சுற்றுப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்றுப்பாதையில் நீங்கள் வலம் வரும் பொழுது சித்தர் சமாதி அப்படின்னு தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சித்தர் சமாதி பல எழுத்தில் எழுதியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த கொங்கண சித்தரனுடைய ஜீவசமாதி இருக்குது. இதுவுமே 10-12 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது திருப்பதியில் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா நிறைய எழுத்துக்கள் முழுவதுமே அங்கே தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தெலுங்கு அந்த மாதிரியான எழுத்துக்கள் நிறைய வந்துருச்சு. சுற்றுச்சுவர்கள் இருந்த எல்லா லிங்கங்களுமே பார்த்திங்கன்னா அகற்றப்பட்டு விட்டுருது. இப்போ நிறைய மாற்றங்கள், நிறைய கருட வாகனங்கள், கருட சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ புதுப்பிச்சிட்டாங்க. பழைய அடையாளங்கள், நிறைய அடையாளங்களை அழித்து விட்டார்கள். ஆனால் மொத்தத்தில் கொங்கண சித்தனுடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது திருப்பதி திருமலை திருப்பதியினுடைய கருவறையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக நமக்கு தெரியுது. மேலும் திருப்பதியை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மூலவர் முருகனா அல்லது பெருமாளா அல்லது சிவனா போன்ற பல சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கமான வீடியோவத்தையும் அடுத்த இதில் பார்க்கலாம். ஏன்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெருமாளை வழிபட்டவர்களாக இருந்ததில்லை. ஒன்று சிவனடியார்களாக இருந்திருக்காங்க, அல்லது முருகர். நீங்கள் பார்த்திங்கன்னா போகர் பழனியில் முருகரை வழிபட்டிருக்காரு, கொங்கணர் முருகரை வழிபட்டிருக்காரு, ஏன்னா உத்தண்ட முருகன் கோயிலில் வழிபட்டிருக்காரு. அதே சிவன்மலையில் சிவவாக்கியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா முருகரை வழிபட்டிருக்காரு. சென்னிமலையில் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரும் முருகரை வழிபட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருடைய சீடர் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் அவரும் முருகரை வழிபட்டிருக்காரு. திருப்பரங்குன்றம் மச்சமுனி அவரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபட்டிருக்காரு. இப்படி சித்தர்கள் நிறைய ஐக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகரை வழிபட்ட இடங்களாகத்தான் இருக்குது. அப்புறம் சிவனை வழிபட்டதாகவும் இருக்குது. சிதம்பரம் பார்த்திங்கன்னா திருமூலர் ஜீவசமாதியெல்லாம் பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டவர்களாகவும் இருக்காங்க. இப்படி இதற்கிடையே இருக்கக்கூடிய சந்தேகங்களையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.